ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க, தேங்காய் பொடி தான் செய்ய போகிறோங்க. இந்த தேங்காய் பொடி ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு, எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்கலாங்க. இது கூட வந்து இன்றைக்கி நம்ம காயின் தோசை கூட இந்த தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காய் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. இவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த தேங்காய், அது வந்து நம்ம நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் இருக்குங்க, ஆனால் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு எதுவுமே குழம்பு வைக்க முடியல, சாப்பாடு செய்ய மட்டும்தான் இன்றைக்கி டைம் இருக்குன்னா வெறும் இந்த தேங்காய் பொடி வச்சு கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மொறு மொறுன்னு தேங்காய் வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. ஒரு 20-25 பூண்டு வந்து நான் தோலோட மேலே வாழையும் காம்பையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா நசுக்கி வச்சுருக்கேங்க. நம்ம அப்படியே தோலோடையே போட்டுக்கலாங்க. அது பூண்டு சூடாக சூடாக அந்த தோல் அப்படியே கலண்டு வந்துடுங்க. இதுவும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ தோலோடு இருக்க மாதிரி இருக்கும், கடைசியாக வந்து நம்ம வறுக்க வறுக்க தோலெல்லாம் கலண்டுருங்க. இது மாதிரி வந்து பூண்டு நல்லா வெந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வந்த உடனே அதை வந்து எடுத்துடலாங்க. இப்போ அதுலேயே வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுபடணுங்க. அதில் அப்படியே ஒரு வரமிளகாவோட வாசம் வருங்க, அப்போன்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து மிளகாய் வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கரிச்சிராமல் சூடாகி நல்லா மொறு மொறுன்னு வந்தோடனே எடுத்துடலாங்க. இப்போ அதிலே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நான் சூடு பண்ணிக்கிறேங்க. இதையும் அந்த வறுத்து வச்சுருக்க மிளகாவோட சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கிறோங்க. இது வறுத்த வேர்க்கடலை தான், தோல் உரித்து வறுத்த வேர்க்கடலை. இதை நம்ம திரும்ப வந்து நல்லா வறுத்துக்கிறோங்க. சூடு சூடாக நல்லா சூடாகணுங்க. சூடாகி மொறு மொறுன்னு இதுவும் வந்து வறுபடணுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த பொடி கெட்டு போகாமல் இருக்குங்க. இல்லைன்னா அதில் ஈரத்தன்மை இருந்ததுன்னா அப்படியே வந்து பொடி ஈரமாகி கெட்டு போகிற மாதிரி ஆகிடுங்க. அதுக்காக தான் வந்து இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கிறோங்க. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலை வந்து நல்லா ஒரு 1/4 வெந்ததுக்கப்புறமா கடைசி ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் எள்ளையும் சேர்த்து வறுத்து கொட்டுருங்க. எள்ளு வந்து படப்படான்னு வெடித்த உடனே அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், வேர்க்கடலை எப்படி வந்து வறுபட்டுருக்கு. இப்போ மேலே வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து போட்டுக்கிட்டேங்க. இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி பவுடர் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொரை கொரைன்னு அரைச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க, அதுக்கப்புறம் தான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த பொடி செய்கிறப்ப மட்டும் விட்டு விட்டு அரைக்கணுங்க, ஏன்னா தேங்காயிலையும் எண்ணெய் வருங்க, வேர்க்கடலையிலையும் எண்ணெய் கசியும். ரொம்ப அரைச்சோம்னா அதில் எண்ணெய் கசியுங்க. எள்ளுலேயும் எண்ணெய் வருங்க, அதனால நம்ம வந்து விட்டு விட்டு பல்ஸ் மோட்டில் அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க. ரொம்ப அரைச்சோம்னா இங்கே பாருங்கள், இதே நான் வந்து ஒரு சுத்தம் அதிகமாக சுற்றிட்டேன், கடலை பாருங்க எப்படி மிக்சியோட பிடிச்சிருச்சுங்க, அது மாதிரி ஆகிடும். அதனால விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நம்ம பொடியாகவே எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா மிக்சியில் இப்படி பிடிச்சிக்கோங்க, எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ பூண்டையும் வந்து கடைசியாக தான் அரைக்கணுங்க, ஏன்னா அதில் ஈரம் இருக்குங்க. இப்போ பூண்டு வந்து ஈரத்தோடையே வந்து இந்த பொடியில் கலந்து விட்டுட்டுங்க. நல்லா கை வச்சு கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரைச்சி கடைசியாக கலந்துக்கலாங்க. இப்படி இதை வந்து ஒரு நாள் வெயிலில் வச்சா கூட நல்லா மொறு மொறுன்னு ஆகிடுங்க. இல்லை நீங்கள் அப்படியே டப்பலை போட்டு வச்சுட்டு ஆட்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஸ்பூன் போட்டு ட்ரை ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் தீந்துருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொடி, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தேங்காய் பொடி வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு செய்யுங்க. இப்போ நான் தோசைக்கல் வச்சுட்டுங்க, குட்டீஸ்க்கு பிடிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக தோசை வந்து ஊற்றுக்குறேங்க. இதுதான் காயின் தோசை, இது மாதிரி தான் குட்டீஸுங்க வந்து இப்போ கேட்குறாங்க. அது வீட்டில் இருக்கிறனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது மா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஈவினிங்கில் வந்து பசங்க விளையாடிட்டு வந்தாலும் இல்லை ஒரு 4 மணிக்கு எதாவது கேட்டாலும் 11 மணிக்கு எதாவது கேட்பாங்க பாருங்கள், அந்த சமயத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காயின் தோசை ஊற்றிங்க, அது மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பொடியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவு இது இப்போ வேகிறதுக்குள்ளே போட்டுவிட்டிங்கன்னா பொடியோட நல்லா மாவு பாண்டாயிடுங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த பொடி வந்து மாவோட நல்லா கோட்டாயிடுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், திருப்ப வரலாம். இது மாதிரி ஒரு ஸ்போர்க்கோ ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சூப்பரான காயின் தோசை எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி ஒன்று ஒன்று எடுத்து அவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம கூடவே உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா வெளியில் ஓடிடுவாங்க இந்த வெயிலில்.
இப்போ மழை வேறு வந்துடுச்சுங்க, அந்த கிளைமேட் மாறி மாறி வர்றனால பசங்களை வந்து இந்த லீவில் பாதுகாக்கிறது பெரிய வேலையாக இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், குட்டி குட்டியாக காயின் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.